பெரியார் எங்கள் பெரியார் பெருமை மிக்க பெரியார் பெரியார் எங்கள் பெரியார் பெருமை மிக்க பெரியார் நம்பிக்கைனா என்ன புத்திசாலித்தனம்னா என்னன்னு கேட்டியே அதான சொல்றேன் நாம எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல உள்ள நன்மை தீமைய உணர்ந்தே செய்யணும் பயனில்லாத எந்த செயலையும் செய்யக்கூடாது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஏன் எதுக்குன்னு சிந்திச்சு செய்யணும் அப்படி செய்யறது தான் பகுத்தறிவு அப்ப மூடநம்பிக்கை காரண காரியம் எதுவுமே தெரியாம செய்யறது அதாவது முன்னோர்கள் சொன்னாங்க முனிவர்கள் சொன்னாங்க கடவுளர்கள் சொன்னாங்கன்னு அப்படியே நம்பி பின்பற்றுவது மூடநம்பிக்கை பாட்டி இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா பெரியார் தாத்தா சொன்னதைத்தான் சொல்லணும் சொல்லுங்க சொல்லுங்க ஒரு தடவை இதே கேள்விய ஒருத்தர் பெரியார் தாத்தா கிட்ட கேட்டாரு அதுக்கு பெரியார் தாத்தா என்ன சொன்னாருன்னா ஐயா மூடநம்பிக்கை பகுத்தறிவு பத்தி கொஞ்சம் விளக்குங்களா அது ஒண்ணும் இல்லங்க மாட்டு சாணத்தை பிடிச்சி வச்சு அதில் அருகம்புல் சொருகுனா என்ன பண்ணுவீங்க பிள்ளையரப்பா இந்த வருஷமும் பரீட்சையில் நீ தான் நான் பாஸ் போடணும் ஐயா அது பிள்ளையாருங்க நான் கும்பிடுவேன் அதே சாணம் ரோட்டில் கிடக்கு தவறுதெல்லாம் நீங்க மிதிச்சிட்டீங்க இப்ப என்ன செய்வீங்க அது எப்படியாவது கழுவிடுவேன் ஐயா மாட்டு சாணம் ஒரு கழிவு அது காலில் பட்டா அசிங்கம் அப்படின்னு யோசிக்கிறீங்களே அதுதான் பகுத்தறிவு அதே சாணிய குடிச்சு வச்சதும் பிள்ளையாருன்னு கும்பிடுறீங்களே அதுதான் மூட நம்பிக்கை பெரியார் தாத்தா எவ்வளவு எளிமையா விளக்கிட்டாரு அதான் பெரியார் தாத்தா சின்ன வயசுல இருந்தே எவ்வளோ பெரிய கேள்விக்கும் எல்லாருக்கும் புரியும்படி எளிமையா பதில் கொடுத்துருவாரு சின்ன வயசுல இருந்தேவா ஆமா